ஒரு மணி நேர உரையை விட ஒரு சின்ன கதை ஒருத்தங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதும் ஒரு சின்ன கதை தான் ஒரு ஊரில் ஒரு மீனவர் வழக்கம் போல் தன்னோட மீன்பிடி தொழிலுக்கு கிளம்புறதுக்காக கடற்கரைக்கு வந்தாரு அந்த சமயத்தில் கடற்கரை ஓரமாக ஒரு உயரமான பாறை மேலே ஒரு இளைஞன் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு அந்த இளைஞன் உட்கார்ந்துட்டுருக்க அந்த பகுதி ரொம்பவும் ஆபத்தான பகுதி கடலின் சீற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதனாலேயே அந்த இளைஞனை அப்படியே விட்டுட்டு கடந்து போக அந்த மீனவனுக்கு மனசு வரல நேரா அவன்கிட்ட போறாரு இது ரொம்ப ஆபத்தான பகுதியாச்சே நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு அவன்கிட்ட கேக்குறாரு அவர் கேட்ட உடனே தொழில் குடும்பம் கடன் தனக்கு இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் மடை திறந்த வெள்ளம் மாதிரி கொட்டி தீர்க்கிறான் அந்த இளைஞன் தான் இந்த உலகத்துல வாழவே தகுதி இல்லாதவன் அப்படின்னு புலம்புறான் மீனவரோட சந்தேகம் இப்போ உறுதியாயிருச்சு இவனை இப்படியே விட்டுட்டு போனால் இவன் ஏதாவது தவறான முடிவெடுத்துருவான் அப்படின்னு தெரிஞ்சு அவன்கிட்ட லேசாக பேச்சு கொடுக்குறாரு ஏன் தம்பி நீ எப்பயாவது மீன் பிடிக்க கடலுக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு அவன் அதுக்கு எதுவும் பேசாமல் இல்லை அப்படின்னு தலையசைக்கிறான் நீ இங்கே நிறைய கேள்விகளோட குழப்பத்தோட இங்கே இருக்க என்னோட கடலுக்கு வா உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த மீனவரோட பேச்சு இவனோட முடிவிலிருந்து இவனை கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு நம்ம தான் கடலுக்கு போனதே இல்லையே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு அந்த மீன்பிடி படகுல ஏறுறான் இப்போது இந்த இளைஞன் அந்த மீனவன் அவரோட நண்பர்கள் எல்லாரோடையும் அந்த மீன்பிடி படகு கடல்ல பிரயாணத்தை ஆரம்பிக்குது இந்த இளைஞன் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறான் கடலை ஏன்னா அவன் அடுக்கடலுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே கிடையாது ஏதோ இந்த உலகத்துல இருக்க எல்லா பிரச்சனைகளையும் விட்டுட்டு தான் மட்டும் வேறொரு உலகத்துக்கு வந்த மாதிரியான உணர்வு அந்த இளைஞனுக்கு எல்லா மீனவர்களும் வலை வீசி மீன்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க அதையும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கப்போ திடீர்னு எதிர்பாரா விதமா ஒரு பயங்கரமான காத்து அந்த படகை நோக்கி வீச ஆரம்பிச்சிது அந்த காத்தோட வேகம் அந்த படக ஒரு பக்கமாக சாய வைக்குது இந்த இளைஞனுக்கு ஒரே பயம் அவனே வாழ பிடிக்காம தான் அந்த கடற்கரைக்கு வந்தான் இப்போ வேடிக்கை என்னென்னா அவனோட மனசுலேயே வாழணுன்ற ஆசை வந்துருச்சு எப்படியாவது இந்த படகுல இருக்க நம்ம எல்லாரும் பத்திரமா கரைக்கு போயிடணும் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது எப்படியோ சில மணி நேர போராட்டத்துக்கு பிறகு படகு கொஞ்சம் கொஞ்சமாக கரை பக்கம் வர ஆரம்பிக்குது இப்போது அந்த படகு ஆடவும் இல்லை அசையவும் இல்ல நிதானமாக பயணிக்க ஆரம்பிக்குது பெருமூச்சு விட்ட நிம்மதியான அந்த சமயத்தில் இந்த இளைஞன் மனசில் ஒரு பெரிய கேள்வி எப்படியாவது அந்த மீனவன் கிட்ட இந்த கேள்வியை கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறான் உடனே கேட்கவும் செய்கிறான் நான் இந்த கடற்கரைக்கு வந்தப்போ வாழவே விருப்பம் தான் வந்தேன் ஆனா எனக்கே அந்த புயலையும் காத்தையும் பார்த்தது ஒரு நிமிஷம் மனசெல்லாம் பதபதிச்சிருச்சு ஆனா வாழ்க்கை முழுக்க அன்றாட இந்த கடலுக்குள்ள இறங்கி உணவுக்காக உயிரையே பணைய வைக்கிற உங்களுக்கு ஏன் இந்த காத்தையும் புயலையும் பார்த்து ஒரு துளி கூட பயம் வரல எப்படி உங்களால இவ்வளோ தைரியமா இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அந்த மீனவன் அவனுக்கு எந்த பதிலும் சொல்லலை அதுக்கு மாறாக ஒரு கேள்வி கேட்குறாரு என் தம்பி இந்த கடலில் இருக்க அலையை என்னால் கட்டுப்படுத்த முடியுமா அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான் முடியாது இந்த புயலையும் காத்தையும் என்னால் கட்டுப்படுத்த முடியுமா மறுபடியும் அந்த இளைஞன் சொல்கிறான் முடியாது இந்த மீனவன் சிரிச்சிட்டே சொல்றாரு இந்த புயலை என்னால் கட்டுப்படுத்த முடியாது இந்த கடல் அலைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியாது இந்த சுழல் காற்றை என்னால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் இந்த படகை என்னால மட்டும்தான் கட்டுப்படுத்த முடியும் இந்த படகு அடுத்ததா எந்த திசையில போகணும் அப்படின்றதையும் என்னால மட்டும்தான் முடிவு செய்ய முடியும் ஒருவேளை இந்த படகு அந்த இடத்துலையே கவிழ்ந்தாலும் கடல்ல நீச்சல் அடிக்கிறதுக்கு என்னோட மூச்சை கட்டுப்படுத்தணும் இல்லையா அதுவும் என்னால மட்டும்தான் முடியும் இப்படி எங்களால கட்டுப்படுத்த முடியாத இந்த இயற்கையின் மீது இந்த புயலின் மீது இந்த அலைகளின் மீது எப்பவுமே நாங்க கவனம் செலுத்துறது கிடையாது தம்பி எங்க கட்டுப்பாட்டுல இருக்க இந்த படகின் மீது எங்களால் கட்டுப்படுத்த முடிஞ்ச இந்த கைகளின் மீது எங்கள் கட்டுப்பாட்டிற்குள்ளே இருக்க எங்க மூச்சு பயிற்சியின் மீது மட்டும்தான் நாங்க கவனத்தை செலுத்துவோம் தான் இந்த இயற்கை சீற்றங்களை பார்த்து நாங்க ஒரு நாளும் பயப்படுறது கிடையாது அதுக்கு பதிலாக அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்ற யோசனை மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும் இதை சத்தமில்லாமல் சொல்லிட்டு கிளம்புறாரு அந்த மீனவன் இந்த பதிலை கேட்ட அந்த இளைஞன் தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டவனா பிரமிப்போட நிக்கிறான் ஆமாங்க இந்த கடலில் எப்படி அலைகளையும் புயல்களையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில வர போராட்டங்களாகட்டும் பிரச்சனைகளாகட்டும் சவால்களாகட்டும் நம்ம யாராலையும் எதையும் கட்டுப்படுத்த முடியாது தடுத்து நிறுத்தவும் முடியாது இதெல்லாம் இருந்தாதான் அது வாழ்க்கை இதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் இந்த உலகத்தையே இன்னைக்கு புரட்டி போட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த பெருந்தொற்று காலம்தான் நிலவிலேயே குடியேற திட்டம் இருந்த மனித உடலில் கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண் கிருமி நுழைஞ்சிருக்கு சாதி மதம் இனம் மொழி ஏழை பணக்காரன் இந்த வித்தியாசம் எதுவுமின்றி பல உயிர்களை இன்னைக்கு பலிவாங்கிட்டு இருக்கு இந்த வைரஸ் கடலில் வர புயல் மாதிரி இந்த நோயும் கண்ணுக்கு தெரியாத கையில் பிடிக்க முடியாத அடங்காத இந்த வைரஸை நினச்சி பயப்படுறதை நம்ம தவிர்க்கணும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதான் யோசிக்கணும் அந்த மீனவன் மாதிரி மீனவன் கட்டுப்பாட்டில் இருக்க படகு மாதிரி தான் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்மளோட உடலும் கூட்டமான இடங்களையும் பிரயாணங்களையும் தவிர்க்கிறது இரட்டை முகக்கவசம் அணியிறது தடுப்பூசி ஆரோக்கியமான உணவு சுவாசப் பயிற்சி உடற்பயிற்சி நடைப்பயிற்சின்னு நம்ம கட்டுப்பாட்டில் இருக்க தேவைகளை உணர்ந்து கடைபிடிச்சாலே போதும் இந்த கொரோனா அப்படின்ற கொடிய வைரஸோட தாக்கம் குறைஞ்சிரும் தினம் தினம் மாண்டோரின் எண்ணிக்கையை செய்தியில் கேட்டு பதறாமல் இதிலிருந்து மீண்டு வரும் வழிபட்டு யோசிப்பதே சிறந்த வழி இதயங்கள் ஒன்றிணைந்து இல்லங்களிலேயே இருப்போம் நம் தலைமுறை காக்க தவறாமல் தடுப்பூசி ஏற்போம் நன்றி